அதிமுக ஆட்சியில் வந்து கூட்டுறவு துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் ஊழல் நடந்திருக்கு. இப்போ ஒன்றொன்னா வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவருடைய குட்கா ஊழல் வந்து ஆட்சியில் இருக்கும்போதே வெளியில் வந்து அன்னைக்கு இருந்த போலீஸ் கமிஷனர் ராம் மோகன் ராவ் உட்பட அதில் வந்து சிக்கியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொன்றா வந்து இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கு. அதனால் அதிமுக ஆட்சி வந்து ஊழல் ஆட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் ஒன்றொன்னா இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கு. அவர்கள் வந்து விரைவில் வந்து சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்படுவார். தலைமை கழக பேச்சாளர் ஒருவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் வந்துட்டு ராதாரவிகளால் பேசுகிறாரு. அதாவது யார் பேசினாலுமே கண்ணிய குறைவான பேச்சு யார் பேசினாலும் அவர்கள் தண்டிக்கப்படணும். ஏன்னா நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் நம்ம தலைமை கழக பேச்சாளர் மட்டும் இல்லை அமைச்சர்கள்ட்டே சொல்லியிருக்காரு, மேடை கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். அதனால் குறிப்பாக பெண்களை தரக்குறைவாக பேசுகிறத முற்றிலுமாக தடுக்கணும். யாரையுமே கண்ணிய குறைவாக பேசக்கூடாதுங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கண்ணிய குறைவான பேச்சு தண்டிக்கப்பட வேண்டியது. அதனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது வந்து இது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காட்டிய வழியில் நம்ம திராவிட மாடல் ஆட்சி செயல்படும். இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஓமந்தனார் ஹாஸ்பிட்டலேருந்து இப்போ காவேரி மருத்துவமனை மாற்றப்படுகிறது. அது குறித்து வந்து அண்ணாமலைக்கிட்ட கேள்வி எழுப்பும்போது வந்து தமிழக அரசு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து தரமற்ற முறையில் மருத்துவமனை இருக்கிறதுக்கு திமுக அரசு வந்து ஒரு உதாரணமாக இருக்குதுன்னு காலையில் சொன்னாங்க. அது குறித்து உங்களுடைய அதாவது அண்ணாமலையினுடைய குற்றச்சாட்டு பூரா புஸ்வானாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சொத்து பட்டியலை வெளியிடுறேன்ட்டு கூகுளில் இருக்க டீட்டெயில்ஸை பூரா எடுத்து சொன்னார். அதனால் வந்து அவருடைய கூற்று வந்து இப்போ எல்லாருக்கும் அவர் அரசியலில் இன்னைக்கு ஒரு காமெடி பீஸாக தான் இருக்கார். ஒழிய அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எதுவுமே இதுவரைக்கும் மக்களால் நம்பப்படவே இல்லை. காரில் வெடித்த அந்த சிலிண்டரை வந்து வெடிகுண்டு வெடித்ததுன்னு ஒரு பொருளியை கிளப்பினார். திருப்பூரில் வந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு இளைஞர் பீகார் இளைஞர் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தாக்குறாங்கன்னு ஒரு பொருளியை கிளப்பினாங்க. இது மாதிரி வதந்திகளை கிளப்பி இந்த ஆட்சி மீது களங்கத்தை ஏற்படுத்தணுங்கிற அண்ணாமலை இன்றைக்கி வந்து ஒரு காமெடி பீஸாக அரசியல் கோமாளியாக சித்தரிக்கப்படுகிறார். அதனால் அவருக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லணும்னு அவசியம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.